பாஜக இளைஞரனுடைய மோதுவதற்கு தைரியம் இருக்குது அதிமுக இளைஞரணிக்கு. திமுக இளைஞரணி குவாட்டருக்கு கோழி பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம் எங்கள் கூட்டம் கிடையாது. பாஜக இளைஞரணி தன்னோட சொந்த வேலையை விட்டுட்டு தன் சொந்த பணத்தை எடுத்து இந்த நாட்டுக்காக நிற்கிறாங்க கூட்டம். கூட்டணி எங்களுக்கு வந்து அது எங்க திமுக விட ஒரு நாளும் எங்கள் தலைவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள். சார், நிலத்தை கையகப்படுத்தி மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு கொடுக்கணும். பலமுறை கூப்பிட்டு பார்த்தோம், பேரணிகள் இல்லைன்னாரு. முதலமைச்சர் வந்தோன்னே செந்தில் பாலாஜி அவர் நல்லா சிறப்பாக தானே எந்திரிச்சு உட்காந்துருந்த. நம்ம தந்தி டிவியில் நம்ம பார்த்தோம், லைவ்லேயே பார்த்தோம். டூ பாயிண்ட் ஓ வந்து டைரெக்டாக ஆளுநர்கிட்ட புகார் பெட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். அது திமுக பண்ணுற ஊழலாம் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் திமுக அமைச்சர்கள் யாரேனும் ஒருவர் இந்த ஊழலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? உலகமெல்லாம் பரவியிருக்கிற டிஎன் மீடியா 24 சேனலுடைய அன்பு இரத்த உறவுகளே, வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் வலதுசாரி சிந்தனையாளரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகச்சிறந்த ஆளுமை பேச்சாளர்களில் ஒருவருமான மரியாதைக்குரிய தோழர் கலைதேவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கலந்துரையாடுவதற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருக்கிறோம், பதிலுக்காய் அவர் சீற்றமாய் இருந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அவரிடமே விவாதிப்போம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. மிக சிறப்பான நேரத்தில் சிறப்பான இடத்துல உட்காந்து பேசுகிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னா என் மக்கள் என் நாடு. என் மண் என் மக்கள். எங்கேருந்து இந்த சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சிய? எங்களோட மண் தானே, எங்களோட மண் எங்களோட மக்கள் தானே. மத்தியில் டெல்லியில் இந்திய தேசியத்துக்குள்ள தமிழ் மண்ணுக்கு சொந்தமில்லாத தலைவர்கள் இருக்கிற இடத்துல எப்படி என் மண்? தமிழ்நாடு எங்களோட மண் தானே. உங்களோட மண் தானா? உறுதியா? ஆமாம், தமிழர்கள் தானே நாங்கள். இப்போ பாத யாத்திரையில் நீங்களும் போய் கலந்து கொண்டதாக கேள்விப்பட்டேன். ஆமாம், நேற்று நாங்கள் போயிட்டு தான் வந்தோம். மிக சிரமப்பட்டு போனீங்களோ? நல்லா போயிட்டு வந்தாங்கண்ணா. அப்படியா, மகிழ்ச்சி. இடஞ்சல் புடஞ்சல், ஏன்னா 2 லட்சம் பேர் கூடியதாகலாம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், 2 லட்சம் பேர் தான், அதிகமாகவே இருந்திருப்பாங்க. அப்படியா, சும்மா ஏதோ வாதத்துக்காக சொல்கிறீங்க. இல்லை, எண்ண முடியாதுல்ல தலைகளை, எண்ண முடியாதுல்ல. வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. 50,000 பேர், 500 காசு. 50,000 காசு கொடுத்து கூப்பிட்றது எங்கள் கட்சி கிடையாது. மட்டன் சிக்கனுக்கு வர்றதுக்கு நாங்கள் கிடையாது. ஓ, சரக்கு மட்டும்தானா? தேசியத்தை நேசிக்கிறவங்கள், சித்தாந்தத்தை நேசிப்பவர்கள், இந்த நாட்டை நேசிப்பவர்கள் கூடிய கூட்டம் அது. ஓ, அப்படியா? பெரியார் மண் இல்லை என்பதற்காக கூடிய கூட்டம் அது. அப்ப அது எந்த மண்ணு? இது காவியோட மண், எங்களோட மண், கண்ணகி பிறந்த மண், வள்ளுவன் பிறந்த மண். எல்லாரையும் காவியாக்குறீங்க? ஆமா, கண்ணகி பிறந்த மண், வள்ளுவன் பிறந்த மண், பெரியார் மண்ணுக்கு. பெரியாருக்கு என்ன சொந்தமான மண்ணா இது? பெரியார் என்ன செஞ்சிட்டாரு நமக்கு? செய்யலையா ஒண்ணுமே? பெரியார் என்ன செய்திருக்காரு? பெரியார், பெரியார் வந்துட்டு மதமே இல்லைன்னு தான் சொன்னார். ஆனா எல்லாரும் எப்படி கொண்டு வந்தாங்க? பெரியார் இந்து மதம் இல்லை என்று சொன்னார். பெரியார் வந்து மதங்களே இல்லைன்னு தான் சொன்னாரு. இந்து மதம் என்று எந்த இடத்துலயுமே சொல்ல. இது எங்களோட மண், எங்களோட உரிமை, எங்களோட ரத யாத்திரை மிக சிறப்பாக நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. முடிஞ்சதுல மிக சிறப்பா முடிஞ்சிருமா? மிகப்பெரிய வெற்றி வாய்ப்போட முடியும் எங்களோடது. அப்படியா, மகிழ்ச்சி. தமிழக முதல்வர் வந்து இந்த ரத யாத்திரையை என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காரு? இது பாத யாத்திரை இல்லை, பாவ யாத்திரை என்று சொல்லுகிறார். மிக சரியா சொல்லியிருக்காரு. என்னன்னா, திமுக செஞ்ச பாவத்தை தொலைப்பதற்காக எங்க அண்ணன் பாத யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார். இந்த திராவிடம் 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 சொல்லி எங்களது வாழ்வை சூறையாண்டு, எங்களோட எதிர்காலத்தை சூறையாண்டு இன்று மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்போடு இந்த ராத்திரி முடிந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பாஜகவுக்கு இன்னும் அதிகமான ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி சொல்றீங்க, நம்பிக்கை இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்தில் மக்களை சந்திப்பதற்கு தயாரா? அவர் சந்திச்சுட்டு தானே இருக்கிறார். தினம் எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோமே, ஓடி ஓடி போய் ஓட்டு கேட்ட செந்தில் பாலாஜி இன்னைக்கு இடி ரைடில் இருக்காரு. கடைசியில் யூடியூபர் மாதிரி வந்து நின்று வீடியோ போட்டார், எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம், மிரட்டி பார்க்க வேண்டாம். ஒரு முதல்வர் 10க்கு 10 ரூம்ல நின்று யூடியூபர் அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு. யூடியூபர் அவ்வளவு கேவலமானவர்கள்? நான் யூடியூபர் கேவலமானு சொல்லவே இல்லை. அவர் தானே ஒரு முதலமைச்சர் வந்துட்டு யூடியூபர் ரூம் ஒரு முதலமைச்சர் கெத்தா இருக்கலாமே. இடி ரைடுக்கு வந்து அவர் ஓடி ஒரு மொத்த கேபினட்டும் அறையில உட்காந்து கெத்தா பேச. அரசாங்க ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சிரு பார்க்க வேண்டியவங்க. எங்களுக்கு வந்து அங்க பாதுகாப்பு இல்லைன்னு காவேரி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஏழை மக்களுக்கு வந்து நீ காவேரி மருத்துவமனையில கொடுத்துருவாரு அவர் ட்ரீட்மெண்ட். மொத்த கேபினட்டும், மொத்த கேபினட்டும் எங்க வந்து ஒரு அமைச்சர் வந்து, அமைச்சர் பாதுகாக்கப்பட வேண்டிய மொத்த கேபினட்டும் அங்கதான் இருக்கு. சேகர் பாபு என்ன சொன்னாரு?
நாங்கள் பலமுறை எழுப்பி பார்த்தோம், சுயநினைவில் இல்லைன்னாரு. இல்லை, அவர் சந்திக்கவே முடியலன்னு சொன்னார். உள்ள யாரும் உதயநிதி என்ன சொன்னாரு? நாங்கள் பலமுறை கூப்பிட்டு பார்த்தோம், சுயநினைவில் இல்லைன்னாரு. முதலமைச்சர் வந்தோடனே செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லா சிறப்பாக தானே எந்திரிச்சு உட்காந்துருந்தார். நம்ம தந்தி டிவியில் நம்ம பார்த்தோம், லைவ்லேயே பார்த்தோம். அவரோட கையில் வந்து குளுக்கோஸ் நீடல் போடலை, வெறும் பேண்டேஜ் தான் ஒட்டியிருந்தாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்களோ, ஆக்சிஜன் மாஸ்க் போடல, ஃபேஸ் மாஸ்க் இருக்காது. மற்ற நேரங்களில் போட்டுருப்போம் சார். எமர்ஜென்சி நெஞ்சு வலி வந்தவங்களுக்கு எப்படி சார் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் ஃபேஸ் மாஸ்க் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க? ரெண்டு நாள் கழித்து போனதுக்கு பிறகு கழட்டி இருக்கலாம். இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சு? அந்த பண்ண இரவு வந்து கைதாகிறாரு, காலையில 7 மணிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து ஃபேஸ் மாஸ்க் தானே போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு குற்றவாளியை சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் போறாரு. அவர் குற்றவாளின்னு நீதிமன்ற சொல்லலை, நீங்க எப்படி சொல்லுவீங்க? குற்றவாளின்றது அமலாக்கத்துறையில் நிரூபிக்கப்படும். இப்ப விசாரணை கைதியாக கூடவே இருக்கப்படும் தான், நிரூபிக்கப்படல. விசாரணை கைதி தானே? ஆமா. அமைச்சரே, அமைச்சர் இல்லாத ஒருத்தருக்கு கைது ஒரு குற்றவாளி இல்லை. இருங்க இருங்க, சரி உங்க படியே வர. அவர் விசாரணை கைதி புலல்ல இருக்காரு இப்போ. அவருக்கு எது, அவருக்கு வந்து அவங்களோட பிஏ உக்களா எப்படி சம்பளம் போகுது? எங்களோட பணம் தானே போகுது. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கேவலம், பொறுப்பில் இல்லாத அமைச்சராக இருக்க வேண்டும்னு திமுக ஆசைப்படுது அவங்கள. இது எங்கேயாவது நடக்குமா? தமிழகத்துல பொறுப்பில்லாததுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர்? அமைச்சராக இருக்கிறார் அவ்வளவுதான். பொறுப்பில்லாத அமைச்சர்னா கொஞ்ச நாளைக்கு அவர் வந்துருவார், வெளியில வந்துருவார். சரி, வெளியே வழக்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அப்பழுக்கற்றவர்கள், நேர்மையானவர்கள் திமுக, கரெக்டா? அப்படிதானே சொல்றாங்க. வழக்க முடிச்சுட்டு அமைச்சர் பதவி வரலாமே, அது வரைக்கும் இல்லாம இருந்துட்டு போட்டுமே. அதுல என்ன உங்களுக்கு என்ன? இல்ல, இல்லாம இருக்கட்டு போட்டுமே, அப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க மக்கள் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லாமே இருக்கட்டும். அவங்க ஒரு பதவி இல்லாமல் போனால் வந்து தனக்கான மரியாதை மிக உயர்ந்த இடத்துலேருந்து உடனே குறைச்சிட்டு அது சிக்கல், மன உளைச்சலாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமைச்சர் பதவி மட்டும் கொடுத்து வச்சிருப்போம். அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவருடைய இலாக்காக்களை திருப்பி ஒப்படைப்போங்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? இல்லை, அவர் சரி, மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு வச்சிருக்காங்க, இடி வச்சிருக்கு, அமலாக்கத்துறை வச்சிருக்காங்க, அதை நிரூபிச்சுட்டு அவர் கெத்த அமைச்சர் பதவி ஏற்றுக்கலாமே. தமிழக மக்கள் அதை தானே எதிர்பார்க்குறாங்க. கெத்தா தான் அவர் அமைச்சர் பதவி ஏற்றுக்க போகிறார். அதான் நீதிமன்ற இடி வழக்கில் தெரியும். ஆ ஆமாம், அது கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரத யாத்திரையில் முழுக்க முழுக்க நிறைய பேர் வந்து கலந்து கொண்டது பெண்கள் தான், ஆண்களுக்கு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக. எப்படி சார்? சாதாரண பெண்மணியாக ஒரு பாஜகவில் வளர முடியும்னா அதுக்கு மிக, நான் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. என்னோட அம்மா அப்பா, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் பிறந்தது ஹாஸ்டலில். சாதாரண பெண் வந்து ஒரு கவுன்சிலரில் போட்டி போட முடியும்னா அது பாஜகவில் மட்டும்தான் சாத்தியம். மாநகராட்சி கவுன்சிலர். ஆமாம், மாமன்றத்தில் நான் போட்டி போட்டு 700 ஓட்டுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை வந்து எனக்கு நான் பெருமையாக தலை நிமிர்ந்து நான் சொல்லுவேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய கட்சி. இப்போ 100 நாள் பயணம் பண்ணுவதற்கு நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம பயணம் பண்ண முடியாதுல்ல. எங்கள் அண்ணா அண்ணாமலை இருக்காரு, நாங்கள் படைசூழ போகிறோம். நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க. நேற்று நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், பொதுமக்கள் எவ்வளோ பேர் அதில் கலந்துருக்காங்க, கட்சி நிர்வாகிகளுக்கு அப்பாற்பட்டு. இல்ல, பெண்களுக்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்ததாக தானே? காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம் நாங்க கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். காங்கிரஸ் என்ன சொல்லுது இந்த ரத யாத்திரையை? இது பாத யாத்திரை இல்லை, பாதையில் முடிந்து போகிற யாத்திரைங்கிறா. அது முடியும் போது தெரியும். காங்கிரஸ்க்கு கட்சித் தலைவர் யார் சார்? ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே. 8 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது ராகுல் காந்தி. பரவாயில்ல, மல்லிகார்ஜுன கார்கே தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். இருக்கட்டும், சொந்த கட்சிக்கு அவர் தலைவராக இருக்க முடியல. அவர்லாம் வந்து எங்க கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுல, இது இந்திய தேசிய மக்களுடைய கட்சி. இந்திரா, சோனியா காந்தி காங்கிரஸ் ஜெயிக்கும் போது அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக நிற்பதற்கு அவருக்கு வந்து தைரியம் இருந்துச்சா? எந்த எதிர்ப்பு? தீர்ப்பு இல்லை, இல்லை அவர் குற்றவாளியே, அவர் வந்து மோசடி செஞ்சாருன்னு சொல்லி நீதிமன்றங்கள் என்ன சொல்லலாம் சார்? நீதிமன்ற வழக்கு, இப்போ நீதிமன்றம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, நீதிபதிகள் மாதிரி பேசணும்னு நான் குற்றச்சாட்டு சார். நீதிபதி வேற, பாரதிய ஜனதா வேற, சட்டம் தன் கடமையை செய்யட்டும். ஒரு ஒரு விஷயம் விசாரணையில் இருக்கும் போதே தீர்ப்பை எழுதி முடிச்சிடுறீங்களே, அதான் கேட்குறேன். தீர்ப்பு வரட்டும் சார், நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அப்போ ராகுல் காந்திக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? தப்பு பண்ணியிருந்தால் அவர் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். தப்பு செய்திருந்தால், செய்திருந்தால் அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயும் சொல்கிறீங்க 9 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டி, 8 வருடத்துக்கு தேர்தல் போட்டிட முடியாதுன்றது அறிக்கை வெளியேடாச்சா இல்லையா? அறிக்கை வரலாங்க, ஆதாரம் என்ன இருக்கு? அவர் தப்பு பண்ணியிருந்தா தானே அவர் தப்பு சார்? அவர் மோடின்ற சமூகத்தை பழி வாங்குற நடவடிக்கை தானே? எங்களுக்கு யார் மேலே பழி வாங்குற நடவடிக்கை கிடையாது. எங்களுக்கு என்ன, அவர் பழி வாங்கி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ரைடே பழி வாங்குதல்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு சார். திமுக சொல்லுவாங்க சார், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது சார். இப்போ அந்த பாத யாத்திரை எங்கே கொண்டாந்து முடிக்க போறீங்க? சென்னையிலையா? ஓ, கோபாலபுரத்தில், சென்னையில். ஏன் அங்கே முடிக்கிறீங்க? அங்கே இடமே இல்லையே கோபாலபுரத்தில் முடிக்கிறோம். ஏன்னா நீங்கள் பெரிய கூட்டம், 2 லட்சம் பேருங்கிறீங்க. 2 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு கோபாலபுரத்தில் இடம் இருக்கு. அது அப்போ பார்த்துக்கலாம் சார். முடியும் போது எங்கள் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுப்பார். கோபால நீங்களே ஒத்துக்கிறீங்க, முடிக்கும் போது ஒரு 30 பேர் வந்து முடிப்போம் அப்படின்னு சார். 30 பேர்லாம் நேற்று பார்த்த கூட்டவங்கள பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 30 பேர் தெருவில் நிற்க முடியாதா? அந்த ரோட்டில் ஃபுல்லாக நிற்க முடியாதா? 3 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேருக்கு அங்கே சரி, கலைஞர் சமாதியில் முடிக்கிறோம். ஓ, கலைஞர் சமாதியில் முடிக்கும், அங்கே முடிக்கிறோம். அவர்கிட்ட நீதி கேட்க போகிறீங்க? அவர்கிட்ட என்ன சார் நீதி கேட்கறது? நாங்கள் மக்கள் தான் எங்களுக்கான நீதியை கொடுத்துருக்காங்களே, மக்களை சந்திக்க தானே நாங்கள் கிளம்பு இறங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பாத யாத்திரை வந்து அடுத்த தேர்தலுக்கான முன்னோட்டமா அப்படின்னு வச்சுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கண்டிப்பாக 40 நாங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு சார். இருக்கட்டுமே, எங்கள்
என்ன தப்பு இருக்கு? வாங்கிருவீங்களா 40? தேர்தலில் பார்க்கலாம், 39 சீட்டு வாங்கினா திமுக என்ன சாதிச்சிட்டாங்க? இப்போ எம்பியில் 39 இருக்கு, திமுக என்ன சாதிச்சிருக்காங்க? நான் நீங்கள் தான் செயல்படவே விட மாட்டேங்கிறீங்களே 39 எம்பிக்கில். சார் சரி, எம்எல்ஏ என்ன சாதிச்சிட்டாங்க? ஆட்சி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் பணியை சிறப்பாக பண்ணிட்டு என்ன பண்ணி செஞ்சிருக்காங்க சார்? சென்னை மேயர் வந்துட்டு தக்காளி விலையை பற்றி கேட்கும்போது சமூக நீதி படத்தை பற்றி பேசுகிற சென்னை மேயர் பிரியா வந்து என்ன சொல்கிறாங்க? தக்காளி விலை வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் இல்லைங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் இல்லை தான், ஒரு குடும்ப பெண்ணா, சென்னையோட மாநகராட்சி மேயர், அதுக்கு அவங்க பொறுப்பான பதில் சொல்லல. 102வது வார்டுல பசங்க வந்து போர்க்கொடி தூக்கி நின்றுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சென்னை மேயரோ அந்த தொகுதியோட கவுன்சில், அந்த வார்டு கவுன்சிலரோ, தொகுதி எம்எல்ஏவோ அந்த இளைஞர்களை சந்தித்து இது வரைக்கும் எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்கல. என்னதான் பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கு? தொடர்ந்து பாரதிய ஜனதா அந்த 102வது வார்டுல போராடிட்டு இருக்கு, தொடர்ந்து குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அந்த அந்த சார்? இளைஞர்கள் விளையாடுற திருவிக மைதானத்தை வந்து பிரைவேடைஸ் பண்றோன்ற பேர்ல எடுக்கிறாங்க. அங்க இருக்க இளைஞர்கள் அதை வேண்டான்றாங்க. ஃபுட்பாலும் குவாஷும் நம்ம விளையாடுற விளையாட்டு கிடையாது, கிரிக்கெட்டு. அந்த பஸ் அங்கே அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை நேரடியாக எங்களோட இளைஞரணி மாநில தலைவர்கிட்ட சொல்கிறாரு, நான் கஞ்சாவை கட்டிட்டாக இருந்தேன், இங்கே விளையாண்டதுக்கு எனக்கு விளையாட்டு இல்லைன்னா அது மறுபடியும் அந்த பாதைக்கு தான் நாங்கள் போகணும். ஸ்குவாஷுக்கும் ஃபுட்பாலும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கே செக்யூரிட்டி போடுவாங்க. செக்யூரிட்டி போட்டாலே அதெல்லாம் சேர்த்து சேர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து சார் அந்த இடத்துல விளையாடுற பசங்க எங்கே போய் சார் விளையாடுவாங்க? கிரவுண்டை வந்து நீங்கள் ப்ரைவேடைஸ் பண்ணுறீங்க, ஓகே. அந்த பசங்க கொடுத்த வீடியோவில் பாருங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, அங்கே வந்து கழிவு நீர் வசதி கிடையாது, தண்ணி தொட்டி வசதி கிடையாது, அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, எங்களோட கிரவுண்டு எங்ககிட்ட இருக்கட்டும் கேக்குறாங்க, அதுல தப்பு எதுவும் கிடையாது. அப்ப பாதயாத்திரை அங்க தான் முடிக்க போறீங்களா? சார் பாதயாத்திரைக்கு 102வது வார்டுக்கு என்ன சார்? அது கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு இளைஞராக இளைஞர்கள் தோல் கொடுக்குறாங்க, இளைஞர்களும் சமூக வலைத்துல பதிவு கேக்குறாங்க, எங்களோட இளைஞரணி அங்க துணை நிக்குது, அவ்வளவுதான். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி தமிழ்நாட்டில் குழப்பமாக இருக்கே? அதிமுக 2 அணிக்குது, 3 அணிக்குது, யாரோட கூட்டணி வச்சு 40 தொகுதியை நீங்கள் வெளில போகிறீங்க சார்? அது அப்போதைக்கு எங்கள் தேர்தல் எங்களோட தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, அதுபடி நாங்கள் பயணிப்போம். தனித்து நிற்கணும், ஒரு தொண்டனா தனித்து நிற்கணுன்றது எங்களோட விருப்பம். அதுக்கு மேலே கட்சி என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட இருக்கிறாங்களா? இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க, நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றைய தினம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், இறுதியில் கலவரம், கல்வீச்சு, மண்டை உடைப்பு, பேருந்துகள் உடைப்பு, 28 பேருக்கு வழக்கு, 15 நாள் நீதிமன்ற காவல். உங்கள் கூட்டணி தானே சார்? எங்கள் கூட்டணியில் இருக்காங்கிற அவங்களோட சித்தாந்தம் வேறு, எங்களோட சித்தாந்தம் வேறு. அவங்களோட அமைச்சர் தான் வந்துட்டு சண்முகம், பெட்ரோலியத்துறை அமைச்சராக முறை, அப்பயே அவங்க அதை எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே. அன்புமணி ராமதாசன் அன்னைக்கே குரல் கொடுத்துருக்காங்களே. இல்லை, இப்போ தொடர்ந்து இப்போ அங்கே என்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நில அபகரிப்பு என்கிற குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் 11,000 ஏக்கர் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்குது. இப்போ அவசர அவசரமாக ஏன் வந்து நீங்கள் 25,000 ஏக்கரை வந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இருக்குது? உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் நேற்றைய தினம் கண்ணீர் வடிச்சுட்டு சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் ஆடியது என்று சொன்ன வள்ளலார் பிறந்த புண்ணிய தேசத்தில் இது போன்ற பயிர்கள், அது கர்ப்பமாக இருக்கிற பயிர்களே காலி பண்ணிட்டீங்களடான்னு சொல்லி கதறி அழுகிற செய்தியில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படியான ஒரு அடக்குமுறைகளை மத்திய அரசு ஏவ வேண்டுமா, அதை செயலாற்ற வேண்டுமா, இது தேவையா? இப்பொழுது 11,000 ஏக்கரை நீங்கள் கையகப்படுத்தின ஏக்கரை வந்து நிலக்கரி எடுக்கலாமே, இப்போ அவசரம் என்னன்னு கேட்குறாங்க சார். நிலக்கரி வந்து அந்த இடத்துல இருந்து தான் எடுக்க முடியும்னா அது நமக்கு வந்து மின்சாரம் அவசியம், மின்சாரத்துக்கு அந்த இடத்துல தான் நமக்கு நிலக்கரி கிடைக்குது. மத்திய அரசாங்கம் இதில் யாருக்கும் பழிவாங்கும் செயல் இல்லை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா மக்களும் மாநில அரசும் ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும் இது கரெக்டான ஒரு முடிவு. அது சிலர் அழிஞ்சு போன கட்சியும் அழிய போற கட்சியும் வந்து தூண்டுதலின் பேரால அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து மத்திய அரசுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மத்திய அரசோட நோக்கம் என்னன்னா மக்களும் என்எல்சி நிறுவனம் மாநில அரசு மூவரும் இணைந்து ஒரு முடிவை இதற்கு எட்ட வேண்டும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காட்டமான ஊடகங்களில் பேசியிருக்கிறாரு. நேற்று நடந்தது ஒரு ஒத்திகை போராட்டம் தான், எந்த காலகட்டத்திலும் நெய்வேலி சுரங்கத்தை இயங்க விட மாட்டோம், யார் வந்தாலும் நாங்கள் இதை விடப்போவதில்லை அப்படிங்கிற விஷயத்த காட்டமாக சொல்லியிருக்கிறார். உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் தான் சார். ஏற்கனவே எங்களோட கட்சியை சேர்ந்த மாநிலத்தின் அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சரகம் மனு கொடுத்துருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காங்க. அன்புரமணி ராமதாசரும் அவர்களும் அமைச்சரை பார்க்கட்டும், மத்திய அமைச்சரை பார்த்து மனு கொடுக்கட்டும், இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கட்டும். அங்கே வந்து கல்வீச்சு நடத்தி போராட்டம் நடத்தி அது எல்லாமே ஒரு சுமூக முடிவுக்கு வரலாமே நம்ம. இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து மாநில அரசையே குற்றம் சாட்டுறாரு, மத்திய அரசு ஒரு வார்த்தையும் சொல்லலை. இது நேரடி கண்ட்ரோல் மத்திய அரசு தான். மாநில அரசை தாக்குவதற்கான பின்னணி காரணம் என்னவா இருக்கும் சார்? நிலத்தை கையகப்படுத்தி மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு கொடுக்கணும், அதனால அவங்க மாநில அரசை குறை சொல்கிறாங்க, மத்திய அரசை குறை சொல்கிறாங்க. அவங்க தானே எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் மத்திய அரசுக்கு, அந்த வேலையை தான் அவர் அதை தான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல மக்களும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேணும்னு சொல்கிறீங்க. மக்கள் தனியாகவே நிற்கிறாங்க,
பிரிஞ்சு நிற்கிறாங்க. சார், ஏற்கனவே வந்து 1956 இந்த திட்டத்தை அங்கே கொண்டு வரும்போது மக்கள் முன்பு வந்து தான் அந்த இடத்த கொடுத்தாங்க. என்எல்சி நிறுவனம் வந்து சொன்னபடி அனைவருக்கும் நிரந்தர வேலைன்றத கொடுத்துருக்காங்களான்றதை அவங்க உறுதிப்படுத்திக்கணும். அப்படி இல்லைனா அந்த மக்களை சந்தித்து அவங்களோட குறைய சந்தித்து அதை நிவர்த்தி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒரு சுமூக முடிவுக்கு வந்தால் தான் மாநில அரசு அதை கையில் எடுத்து மத்திய அரசுக்கு ஒப்படைக்க முடியும். அப்புறம் பேசக்கூடிய இருவருமே ஒன்று மாநில அரசு, என்எல்சி நிறுவனம், மக்கள், இவங்க மூணு பேர் தான் இதுக்கு ஒரு சுமூக முடிவு. அதுக்கான ஒரு வரையறை திட்டத்தை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அண்ணா காலையில் கூட பேசியிருக்காரு, அது சம்மந்தமாக அமைச்சரை ஏற்கனவே பார்த்துருக்காங்க. அஸ்வத்தாமன் அவர்களுக்கு போய் மனு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமே எங்கள் நிர்வாகிகள் போய் அங்கே சந்திப்பாங்க. அதுக்கு என்ன சுமூகமாக நாங்கள் முடிவெடுக்க முடியுமோ, மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் என்எல்சி நிறுவனத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு முடிவு வரணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த என்எல்சியை பற்றி பேசவே இல்லை, ஆனால் மணிப்பூரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். அங்கே நடந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பின்னணி காரணம் என்ன? மத்திய அரசோடு திமுக இணக்கமாக கூட்டணி வைப்பதற்கு, கொள்கை சித்தாந்தங்களோடு ஒன்றி போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்காக? சார், மத்திய அரசை வச்சு இங்கே மாநில அரசு கிடையாது. மாநில அரசு ஒரு சில விஷயங்களே மத்தியில் ஆளுகின்ற அரசை வைத்து தான் இங்கே காரியம் சாதிச்சு கொள்ள வேண்டும். மத்திய அரசு, நாங்கள் வேறு, திமுக வேறு, எங்களோட பாதை வேறு, அவர்களோட பாதை வேறு. நாங்கள் வந்து திமுகவோட சாதிச்சு போடணும் அவசியம் கிடையாது. இல்லை, அன்புமணி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசோடு மோதுகிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் சார், சில விஷயத்துல ஒற்றுமையா போறதுக்கு என்ன காரணம்? ஒரு சில விஷயங்கள்ல மாநில அரசு மத்திய அரசை அனுசரித்து தான் செல்ல வேண்டும், வேற வழியே உங்களுக்கு கிடையாது. இப்போ அதுக்காக தான் இப்போ உங்களோட அப்படியே இணக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க. அது நாளைக்கு கூட்டணியாக கூட அமைஞ்சிடும். கூட்டணியை எங்களுக்கு வந்து அது எங்க திமுக விட ஒரு நாளும் எங்கள் தலைவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள். என்ன காரணம் அதுக்கு? ஏன் ஏற்கனவே கூட்டணி வச்சிங்கல்ல வாஜ்பாய் சார், இனி வரும் காலங்களில் திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டார்கள். அதுக்கடுத்த கூட்டணியை பற்றியெல்லாம் எங்களோட தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் கிடையாது. சரி, இப்போ என்எல்சி பிரச்சனை வந்து உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 நாட்களில் 62 பேருந்துகள் கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை பாதையை நோக்கி பாமக செல்கிறதோடு கூட்டணி வைக்க போறீங்க அப்படித்தானே? இல்லை சார், அவங்க கூட்டணியில் இருக்குன்றக்கா அவங்க தப்போ நாங்கள் எங்கள் தோல் மேலே ஏற்றுக்க முடியாதுல்ல. நான் பாரதிய ஜனதாக்கள் கட்சி தலைவர்கள் யாரும் வந்து கல் வீசலை, தொண்டர்கள் யாரும் கை வீசலை. நாங்கள் சமாதானத்தை தான் விரும்புகிறோம். அடிதடி கலவரத்துக்கு நாங்கள் செல்லவில்லை. அதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டும். அவங்க கட்சி பண்ணது, அவர் போய் குரல் கொடுக்கறது. சண்முகம் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும்போது அந்த குரல் கொடுத்துருக்க வேண்டியது. அன்னைக்கே அன்புமணி ராமதாசனை போய் குரல் கொடுக்கல, அன்னைக்கு போயிட்டு போராட்டி உட்காந்துருக்கலாமே. அங்கே உங்களுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கிய பொறுப்பு வகித்த எல்கே அத்வானி அவர்கள் ரத யாத்திரை என்கிற பெயரில் திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர் பகுதியில் அவர் ரத யாத்திரை வந்தார். ஆனால் அதற்கு பிறகு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது தமிழகத்தில், வெடிகுண்டுகள் வெடித்தது கோவையில். இப்போ அண்ணாமலை அது போன்ற ரத யாத்திரை வருகிறார், பயமாக இருக்கே அது போன்ற வெடிகுண்டுகள் வெடிச்சிருமோ, பயமாக இருக்குது. இப்போ ரத யாத்திரை, பாரதிய ஜனதாவுடைய ரத யாத்திரையை நிறைய கட்சிகள் வந்து இந்த ரத யாத்திரையை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி தலைவர்கள்லாம். எப்படி பார்க்குறீங்க அந்த கலவரத்தை உருவாக்குபவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அல்ல. மக்களடை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்கு மக்களுக்கான திட்டங்களை அமுல்படுத்துவதற்காகத்தான் எங்கள் அண்ணன் கட்சியும் வளரணும், நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு தான் எங்கள் அண்ணன் அந்த யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. அது நல்ல விதமாகவே முடியும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரத யாத்திரையால் ஒன்றுமே இல்லை, சும்மா வெற்று மக்களை பேட்டி கொடுக்குறாங்க. நிறைய சேனலில் நம்ம பார்க்குறோம், அண்ணாமலையா படமானு கேட்குறாங்க, அண்ணாமலையா அண்ணாமலை பாட்டு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படித்தான் மக்கள் பேசுகிறாங்களே ஒழிய, நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க. சார், இப்போவும் சொல்கிறேன், மக்கள் தான் நேற்று அந்த இடத்துக்கு வந்தது, நிர்வாகிகளை விட பொதுமக்கள் தான் நீங்கள் நேற்று அதிகமாக அங்கே இருந்தது. இது முடியும் போது தெரியுமே, உள்ளாட்சியில் தனிச்சு நின்னால் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஒரே ஒரு ஓட்டு வாங்காமல் கூட ஒரு இடத்துல பாஜக வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஓட்டு வாங்கி வளர்ந்துருக்கு. இந்த யாத்திரை முடியும் போது குறைஞ்சபட்சம் 8-9% எங்களோட வாக்கு வாங்கி உயர்ந்து தான் இருக்கும். அதை முடிவில் பார்க்கலாமே, சொல்கிறவங்களாம் எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு முடிவில் பார்க்கலாம். நீங்கள் 9% நான் வாங்கிடுவோம்னு சொல்கிறீங்க, ஆனால் 40 நம்மதையும் சொல்றீங்க, கூட்டணி வச்சு சொல்றீங்களா? அதான் சார், நான் ஏற்கனவே பதில் சொல்றேன், கூட்டணி வந்து எங்களோட தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் வாக்கு வாங்கி எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இளைஞர்கள் இன்றைக்கி எந்த பக்கம் நிற்கிறாங்க? பாஜக பக்கம் தான் நீங்கள் திரும்புகிறாங்க. மகளிர் எந்த பக்கம் திரும்புகிறாங்க? பாஜக பக்கம் தான் திரும்புகிறாங்க. பாஜகவை இருக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்க, மற்ற கட்சியில் என்ன சொல்லுதுன்னா எங்கள் பக்கம் தான் இளைஞர் கூட்டமே இருக்குது, நாங்கள் 1.5 கோடி வாக்குகள். சார், திமுக இளைஞர் அன்றைக்கி நான் சவால் விட்டு சொல்கிறேன், பாஜக இளைஞரனுடைய மோதுவதற்கு தைரியம் இருக்குதா திமுக இளைஞர் அன்றைக்கி? திமுக இளைஞரணி குவார்ட்டருக்கு கோழி பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம் எங்கள் கூட்டம் கிடையாது. பாஜக இளைஞரணி தன்னோட சொந்த வேலையை விட்டுட்டு தன் சொந்த பணத்தை எடுத்து இந்த நாட்டுக்காக நிற்கிறாங்க கூட்டம். பாஜக மகளிரணி திமுக மகளிரணியை விட 100 மடங்கு சிறந்தது. திமுக ஐடிவிங்க விட பாஜக ஐடிவிங்க 1000 மடங்கு சிறந்தது. இது எல்லாத்தையும் விட சிறந்தது எங்களது பாஜக இளைஞரணி.
அப்போ இப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் நீங்கள் தான் சொல்ல வரீங்க. ஆமாம், எதிர்காலம் பாரதிய ஜனதா கையில் தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே இப்போ 9 மாநிலங்கள் தானே உங்கள் கையில் இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் மாநில கட்சிகள் இப்படி போய்கிட்டு இருக்கு. எப்போ தான் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கையகப்படுத்த போகிறீங்க? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையும். கண்டிப்பாக கண்டிப்பாக அமையும். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1.0 என்கிற ஒரு பெரிய அறிக்கையை உங்கள் தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக வெளியிட்டார். அது நகைப்புக்குரியதாக சில பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் செஞ்சாங்க. அந்த 1வது அறிக்கையிலேயே நிறைய பேரை கைது செய்யும்னு சொன்னீங்க. ஏதோ அப்பப்போ ரைடு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 2.0 ஒன்று வெளியாகிட்டு இருக்கிறீங்க. யார் யார் எத்தனை பேர் கைதாக போகிறாங்க, ஏதாவது உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கா? யார் யார் திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஆர் பால் வந்து எங்கள் மேலே என்ன அவதூறு வழக்கு போட்டார். அதை நேரடியாக எங்கள் தலைவர் சைதாப்பேட்டில் கோர்ட்டில் சந்தித்து அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்காரு. 2.0 வந்து டைரெக்டாக ஆளுநர்கிட்ட புகார் பெட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். அது திமுக பண்ணுற ஊழலாம் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் திமுக அமைச்சர்கள் யாரேனும் ஒருவர் இந்த ஊழலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? எங்க இருந்த சொத்து வந்துச்சு? டிஆர் பாலு வந்து டிரைவர்கிட்ட 10,000 கோடி சொத்து எப்படி வந்துச்சு? அவர் ஓப்பனா ஒரு மேடையிலே சொல்லியிருக்காரு, ஆமா என்கிட்ட 10,000 கோடி இருக்கு, இப்ப என்ன அதுக்குன்னு கேட்டிருக்காரு. எங்க இருந்து வந்துச்சு அந்த பணம்? பல ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர், பல ஆண்டு காலம் சார் நாடாளுமன்ற 10,000 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு சம்பளம் வருகிறதா? கனிமொழி அக்காவுக்கு, கனிமொழி அக்காவுக்கு 8,000 கோடி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 8,000 கோடி கனிமொழி அக்காவுக்கு எப்படி வந்துச்சு? அனைத்து மகளிருக்கும் அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு மகத்தான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. அனைத்து பெண்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னவரு. இன்னைக்கு வந்து தகுதி பாக்குறாரு. என்ன தகுதி பாக்குறாங்க? எனக்கு வந்து இபி கார்டு வேணும், வருமான சான்றிதழ் கொடுங்க. இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்கும் போதே அண்ணா சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. நீட்டே ரத்து செய்வோம், எங்க அண்ணா உதயநிதி குரல் கொடுத்தாரு. நீட்டை ரத்து பண்ணிட்டாங்களா? ஆமா, நல்லா கேட்டுக்குங்க. அரசு பேருந்துகள்ல அனைத்து பெண்களும் இலவசமாக போகிறாங்க சார். அந்த அதுக்காக தான் சார் இபி ஏற்றி வச்சுருக்காங்க. அதே அரசாங்க பஸ்ஸு அட்டிகா கம்பெனிக்கு கோல்டு கம்பெனி, அரசாங்க பஸ்ஸு அட்டிகா கம்பெனி. அது அனைத்து அரசாங்க பஸ்ஸுமே நம்பரம் அதுலேருந்து வருமானம் வருது நிறுவனத்துக்கு. அதில் என்ன தப்பு சார்? சரக்கு வச்சு வருமானம் வாங்குவீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து அட்டிகா, அது எந்த ஊருன்றதை நம்ம படிக்கிறதுக்குள்ளே அட்டிகான்றது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆமாம், விளம்பரம் பல கால அப்போ வருமானமே இல்லை. எதுக்கு 88 கோடிக்கு சிலை இல்லாததுக்கு எதுக்கு சில? அதை தான் நிறுத்திட்டாங்களே, இப்போ அவரே நிறுத்திட்டார். அதுக்கு பல அதுக்கு ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தது யார்? பாரதிய ஜனதா. சில அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு, கடலுக்குள்ளே மீனவன் வலை போடுற இடம், மீனவன் அங்கே வலை போட்டால் தான் நம்ம ஒலை வைக்க முடியும். அதில் போய் எதுக்கு இவங்களுக்கு சில பேனால? அது கூட வள்ளுவனை விட ஒரு அடி மேலே. ராஜராஜ சோழனுக்கு இல்லாத சிலை, பாரதிக்கு இல்லாத சிலை, கலைஞர் அப்படி என்ன எழுதிட்டாருன்னு அவருக்கு பேனால சிலை. நாளைக்கு வந்து இவருக்கு வந்து அப்புறம் நாங்கள் தொப்பி வைப்போம்னு சொல்லுவீங்க. அவங்க பையனுக்கு வந்து என் பையன் சிறைப்பட ஊடிகள் அதில் ஒரு செலவு போனுவீங்க. இன்பநிதி வந்து ஃபுட்பால் பிளேயரு அதுக்கு ஒரு செலவு போனுவீங்க. இதெல்லாம் எங்கள் காசு எடுத்து நீங்கள் செலவு வைப்பீங்களா? அறிவாலய காசுலேயோ கோபாலபுரத்து காசுலேயோ அவங்க சிலை வைக்கட்டும், நாங்கள் வேணானே சொல்ல. இப்போ வந்து அந்த சிலை நிறுத்தப்பட்டு விட்டது. நம்ம சீமான் கடுமையாக அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு சார். சீமானால எங்களுக்கு காமெடி பீஸ் சார், நான் பிபி அதிகமாக இருந்தால் உட்காந்து பார்த்து. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. சீமான் நான் பேசுகிறேன், நான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் தான் சொன்னார் இலங்கை பெண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன். இலங்கை விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தாரா? காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதை பற்றி ரகசிய கூட்டணி நாம் தமிழ் கட்சி இருக்குன்னு எல்லாம் பரவாயில்ல பேச சார், சொல்கிறவங்க யாரும் சொல்லுவாங்க சார். பரவாயில்ல, பார்க்கலாம். இதுவரை எமது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை அழுத்தமாக ஆழமாக வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம், நன்றி. உலகமெல்லாம் பரவியிருக்கிற டிஎன் மீடியா 24 அன்பு உறவுகளே, இதுவரை நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகச்சிறந்த ஆளுமை பேச்சாளர் மரியாதைக்குரிய கலைதேவி அவர்கள் நம்மிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அடுத்த நேர்காணலில் அவரிடம் விவாதிப்பதற்கு நிறைய இருக்குது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.